அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்டிபி ஸ்கூல் யூடியூப் சேனல், நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் விசிஐ வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக 15% சீட்ஸுக்கான செகண்ட் ரவுண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சு அதுக்கடுத்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ஸு ஒரு விஷயம், அதோட தனுவாசுடைய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட், இந்த ரெண்டு விஷயத்த இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது. சரி, இது அஃபிஷியல் வெப்பேஜில் இருக்கிறது, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல் இண்டியா கோட்டா 15% பிபிஎஸ்சி ஏஹெச் சீட்டுக்கு, ஓகேங்களா. அதில் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சு சீட் அலாட்மெண்ட்டு ஆகிட்டு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்க, 3ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் தேதியிலேருந்து செகண்ட் ரவுண்டு 3:10 வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் ரெஸ்பெக்டிவ் காலேஜில் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுக்கடுத்து 4ஆம் தேதியிலேருந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ப்ராசஸ் ரவுண்டு 2 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ஸு இன்றைக்கி நடக்குது, அதாவது 9/10/2023. அதனுடைய ரிசல்ட்டை நாளைக்கு 10/10/2023 காலையில் 11 மணிக்கு வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்டு ஆர் சீட் அலாட்மெண்ட்டு, செகண்ட் ரவுண்டருடைய சீட் அலாட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 288 சீட்டுக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் முடிச்சு இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான தகவல். சரி, நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், 11:10 to 16:10 மொத்தம் 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து செகண்ட் ரவுண்டுடைய முடிகிற ஸ்டேஜ் பார்த்தோம்னா 16:10. இது ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டு ஸ்டேட்டஸு. அடுத்து தனுவாஸ் பார்த்தோம்னா இன்னும் செகண்ட் ரவுண்டு முடித்து ரிப்போர்ட்டிங் டைம்லாம் கூட கிளியர் பண்ணிட்டாங்க, இன்னும் ரிசல்ட் அவங்களுக்கு வரலன்றாங்க. இன்றைக்கி இத்த ஸ்டேட்டஸ் படி சரி தேர்ட் ரவுண்டு இருக்குமானா, நிச்சயம் இருக்கும். பட் வேகன்சி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேமோ 1 or 2 days வெயிட் பண்ணால் அந்த காலேஜில் யாரால ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படிங்கிற ரிப்போர்ட்டு எங்களுக்கு வரும் அப்படின்ட்டு தனுவாஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ தனுவாஸ் ஆஃபீஸில், ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி 1 நாள் தான் முடிஞ்சிருக்கு, 6ஆம் தேதிக்கு அப்புறம் 1 நாள் ஒர்க்கிங் டே. ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு இன்னும் 2 நாளில் ரிசல்ட்டு தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் மீன்ஸ் வேகன்சி ஸ்டேட்டஸு தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் அந்த டைமில் வரும், ஓகேங்களா. அந்த தேர்ட் ரவுண்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட இந்த விசிஐ பார்த்தோம்னா 16ஆம் தேதி வரைக்கும் போயிடுது செகண்ட் ரவுண்டு. இவங்க தேர்ட் ரவுண்டு எப்போ சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து அதாவது மாப்பப் ரவுண்டு 17/10 to 18/10 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கும் தேர்ட் ரவுண்டு தனுவாஸில் இதே தேதியிலையும் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வேகன்சி இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ செகண்ட் ரவுண்டு இந்த டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா 16ஆம் தேதி வரைக்கும்னு, அந்த டைம் வரைக்கும் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க வேகன்சி இதுவும் தெரிஞ்சிடும், ப்ளஸ் அதுவும் தெரிய வரும். தொடர்ந்து பாருங்கள், அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.